எல்லாருக்கும் வணக்கம். 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நியூஸு, வித்தியாசமான நியூஸு, யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டான். அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. திடீர்னு பார்த்தா 500 ரூபா செல்லாது, 1000 ரூபா செல்லாதுன்னு டிவியில் நியூஸ் ஓடுது. இதை பார்த்து ஒரே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க மக்கள். சாதாரண மக்களுக்கு சின்ன பிரச்சனை தான், ஆனால் பணத்தை தினமும் பதுக்கிக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் ரொம்ப பிரச்சனை. பணத்தை எங்கே ஒழிக்கிறது, பணத்தை யாருக்கிட்ட கொடுக்கறது, பணத்தை எப்படி மாற்றுறது, ஒரே குழப்பமான சூழ்நிலை பார்த்துங்களேன். சாதாரண மக்களுக்கு ஒரு 500 ரூபா பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது பல 500 வச்சுருக்கவனுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை, தரும் பல 1000கள் வச்சுருக்கவங்களுக்கு பலவிதமான பிரச்சனை. எப்படி மாற்ற போகிறாங்களோ, என்ன பண்ண போகிறாங்களோ ஒன்றுமே புரியல. இதுக்கு தான் எப்பயுமே அளவோடு வச்சுக்கணும், அளவோடு இருக்கணும், அளவோடு நடந்துக்கணும், அளவோடு தான் எதையுமே எடுத்துக்கணுங்கிற ஒரு பண்பாட்டை நம்ம பெரியவங்களாம் அடிக்கடி நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அது பாரி நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கவங்களாம் தப்பிச்சுக்கிட்டீங்க, ஆனால் அதையெல்லாம் நீங்கள் பின்பற்றாத வேறு மாதிரி நடந்துக்கிட்டவங்களாம் ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டீங்க. என்னவோ போங்க, எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது. அளவுக்கு அதிகமாக ஏன் சாப்பிட்ணும், ஏன் அஜீர்ணமாகவும் கஷ்டப்படணும், இதெல்லாம் நமக்கு தேவையா? அது மாதிரி அளவுக்கு அதிகமாக பணம் சேர்க்கறது ரொம்பவும் தப்பு, அதுவும் கருப்பு பணமாக வச்சுருக்கிறது அதை விட ரொம்ப தப்பு. தூக்கம் இல்லாத இன்றைக்கெல்லாம் நைட்டு எத்தனை பேர் எந்த விதமாக புலம்பிகிட்டு இருப்பாங்க தெரியுமா? பாவம் பார்க்கறதுக்கு கூட இது பாவமான செயல் இல்லையே, நல்ல செயல் தானே. அதனால் யார் என்னத்தை பண்ணால் என்ன நடக்க போதோ ஒன்றும் புரியல. ஏதோவா கவர்மெண்ட்டாக ஒரு நல்லது பண்ணுது, பார்த்துக்குங்க மக்களே.